ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபேட் ஃபிங்கர் ட்ரேட்னா என்னன்னு பார்க்க போகிறோம் ஸோ இதனால் இரநூறு கோடி ரூபா லாஸ் ஆச்சு ஜூன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ எக்ஸ்பைரி டே யாருக்கு லாஸ் ஆச்சு ஏன் லாஸ் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நிறைய யூடியூபர்ஸில் வந்து க்ளியராக எக்ஸ்பிளைன் சும்மா இரநூறு கோடி லாஸ் ஆச்சு இந்த மாதிரி பண்ணாங்க இந்த மாதிரி லாஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் போட்டிருந்தாங்க பட் ஏன் லாஸ் ஆச்சு என்ன காரணத்தால் லாஸ் ஆச்சு யாருக்கு லாஸ் ஆச்சு அதில் என்ன பண்ண நினச்சாங்க என்ன நடந்தது என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம க்ளியாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஸோ அதில் வந்து முக்கியமான டாபிக்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இல்லிக்விட்டினா என்னென்னு பார்க்கணும் மார்க்கெட் ஆர்டர்னா என்னென்னு பார்க்கணும் ஸ்கொயர் ஆஃப்னால் என்னென்னு பார்க்கணும் அதுக்கப்புறமா பஞ்சிங் இயர்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ இது நாளையும் பார்த்ததுக்கு அப்புறமா யார் கிளாஸ் ஆச்சு அவங்க என்ன நினச்சாங்க என்ன பண்ணாங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் க்ளியராக ஃபஸ்ட்டு வந்து இல்லிக்யூடிட்டினால் என்னென்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஸோ இப்போ வந்து ஒரு பையருக்கும் செல்லருக்கும் உள்ள ப்ரைஸ் கேப் தான் வந்து லிக்யூரிட்டியை வந்து டிசைட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஹைலி லிக்யூடிட்டி ஸ்டாக்ஸ் வந்து டாப் ஃபிஃப்டியில் எடுத்து மார்க்கெட் கேப் அடியில் அடிப்படையில் அடுக்கி வைக்கிறது தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியும் கூட ஸோ அதனால தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிஸாக இருக்கும் பட் மார்க்கெட் கேப் மட்டுமே அதை டிசைட் இல்லை மார்க்கெட் கேப்பு ப்ளஸ் லிக்விடிட்டி அடிப்படையில் தான் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து அடிக்கிருக்காங்க ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப் அடிப்படையில் மட்டுமே கிடையாது லிக்யூடிட்டி அடிப்படையில் மட்டும்தான் இருக்குது அந்த லிக்யூடிட்டி அடிப்படையில் மார்க்கெட் கேப் வெயிட்டேஜ் படி அடுக்கி வச்சுருப்பாங்க ஸோ ஹைலி லிக்விட் ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி எடுத்து அதுக்கப்புறமா மார்க்கெட் கேப் அடிப்படையில் எடுக்கிறது தான் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஓகே இப்போ லிக்விடினா என்னென்னு பார்க்குறோம் ஸோ இப்போ ஐம்பது ரூபான்னு விற்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு பீசா ஐம்பது புள்ளி அஞ்சு பீசா பத்து பீசா பதினஞ்சு பிஸா இந்த மாதிரி வரிசையாக கேட்பாங்க இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து லிக்யூட் ஸ்டாக்ஸ்ன்னு போயிடுது இப்போ வந்து ஐம்பதுருவா கேட்க வேண்டிய இடத்துல எழுத்து எழுபதுருவா கேட்குறாரு இன்னொருத்தர் தொண்ணூறுவா கேட்கறாரு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது சொல்கிறார் ஸோ ரெண்டுக்கும் கேப் பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கும் எழுபதுக்கும் வந்து ட்ரா ட்ரான்சாக்சன் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒருத்தர் வந்து அறுபதுன்னு இறங்கி வரணும் இன்னொருத்தர் அறுபது ரூபான்னு இறங்கி வந்தாங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் ரூபா இன்னும் நாற்பது ரூபா மறுபடியும் நாற்பது ரூபா அப்படின்னுமான்னு இல்லை அந்த மாதிரி தான் வந்து ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டே ஆகாது ரெண்டு பேரும் அடிச்சிக்காத குறையா அந்த மொழியில் இந்த மொழியே நிற்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாது அப்படி அப்படிங்கிறது தான் ட்ரேட் வால்யூம் குறைய இருக்கும் ஸோ பையருமே செல்லருமே வந்து நம்பர் ஆஃப் பயர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறையாக இருக்கிறாங்க அல்லது ஆவரேஜாக இருக்கிறாங்க பட்டு அவங்களோட ப்ரைஸ் ஒர்த்துப்படி அவங்களோட கான்செப்ட் படி அவங்க வந்து ரெண்டு ப்ரைஸ் எக்ஸ்ட்ரீமில் இருப்பாங்க ஸோ ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகாது ஸோ அந்த பையருக்கும் செயரில் உள்ள கேப் வந்து அதிகமாக இருந்ததுனால் தான் வந்து இது இல்லிக்யூடிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அதனால் நிறைய பிரச்சனை வரும் அது வந்து என்ன அப்படின்னு பார்ப்போம் ஸோ மார்க்கெட் ஆர்டர்னா என்னென்ன உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் ஆடர்னால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணோன்னா மார்க்கெட் ப்ரைஸில் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க பட் மார்க்கெட் ப்ரைஸில் கிடைக்காது ஆக்சுவலாக இப்போ மார்க்கெட் ஆர்டர் வந்து நீங்கள் வந்து லிக்யூட் ஸ்டாக்கில் ப்ளேஸ் பண்ணுறப்ப மார்க்கெட் ஆர்டர் வந்து ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நாற்பத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தஞ்சு இல்லை தொண்ணூறு அந்த மாதிரி கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது இதே நீங்கள் வந்து பை பண்ணுறப்ப அப்படின்னா ஐம்பது ஐம்பது புள்ளி பத்து பீஸா ஐம்பது புள்ளி பதினஞ்சு பீஸா அந்த மாதிரி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இதுவே இல்லீக்குட் ஸ்டாக்ஸில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து ஐம்பது ரூபா மார் அறுபது ரூபா ஐம்பது ரூபா மார்க்கெட் ஆர்டர் காட்டுதுன்னு வச்சுக்கோங்க பட் நீங்கள் வந்து பை பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அங்கே செல்லர் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபான்னு தான் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறாரு ஆக உங்களுக்கு மார்க்கெட்டில் பெஸ்ட்டு அவைலபிள் செல்லர் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா அதுக்கு மேலே தான் நிறைய பேர் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க எண்பது தொண்ணூறு நூற்றி நூற்றி பத்துன்னு ஸோ பெஸ்ட்டு அவைலபிள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபது ரூபா ஸோ இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட் ஆடர்னு ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஐம்பது ரூபான்னு மார்க்கெட் ஆர்டர் மார்க்கெட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய்க்கு தான் பய ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆகும் ஏன்னா ஐம்பது ரூபாய்க்கு செல் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அங்கே மார்க்கெட்டில் ஸோ பெஸ்ட்டு அவைலபிள் ப்ரைஸ் எதுவோ அதுதான் வந்து மார்க்கெட் ஆர்டரில் கம்ப்ளீட் ஆகும் ஸோ கரண்ட்டாக பெஸ்ட்டு அவைலபிள் வந்து செவன்ட்டி ஸோ அந்த செவன்ட்டி வந்து ஒரு பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க பட் நீங்கள் ஒரு ஐம்பது ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த செவன்ட்டியில் பதினஞ்சு தான் எழுபது ரூபா கம்ப்ளீட் ஆகும் மீதி உள்ள முப்பத்தஞ்சு தொண்ணூறுவாய்க்கு தான் கம்ப்ளீட் ஆகும் அந்த தொண்ணூறுவாயுமே பார்த்திங்கன்னா முப்பது பேர் தான் இருக்காங்க மீதி அஞ்சு பேர் நூறுரூவாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அந்த அஞ்சு வந்து நூறுரூவாய்க்கு தான் கம்ப்ளீட் ஆகும் ஸோ மார்க்கெட்டில் அவைலபிள் பெஸ்ட் ப்ரைஸஸ் எதுவோ அதுதான் வந்து அது பையராக இருந்தாலும் சரி செல்லராக இருந்தாலும் சரி பையராக அப்படி கோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செல்லர் சைடில் எது பெஸ்ட்டோ அந்த சைட்லேருந்து அதை எடுத்து ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணும் நீங்கள் செல்லராக கோட் பண்ணிங்க அப்படின்னா மார்க்கெட் ஆடுறேன் சேலில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்து கம்ப்ளீட் பண்ணும் ஸோ இது வந்து நீங்கள் லிக்விடிட்டியில் ப்ளேஸ் பண்ணுறப்ப ஸ்லிப்பேஜஸ் தான் நடக்கும் ஒரு பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த மாதிரி ஸ்லிப்பேஜஸ் நடக்கும் ஏன்னா நீங்கள் வந்து ஐம்பது ரூபா நினச்சி மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவீங்க அங்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தம்பது ரூபாய்க்கு தான் ட்ரான்சாக்ஷன் ஆவரேஜ் ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஸோ இதுதான் வந்து அந்த ஒரு ரூபா ஸ்லிப்பேஜ் இல்லையா பெர்சன்டேஜ் வைஸில் பார்த்தீங்கன்னா டூ பர்சன்டேஜ் ஸ்லிப்பேஜ் ஆயிடுச்சு ஸோ இது வந்து ஸ்லிப்பேஜஸ்ன்னு சொல்லுவாங்க இதே இல்லிக்யூட் ஸ்டாக்கில் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் தான் ஆகும் ஐம்பது ரூபா நினச்சி ப்ளேஸ் பண்ணுவீங்க பட் உங்களுக்கு கிடைக்கிறதோ நாற்பது ரூபா முப்பது ரூபா பத்து ரூபா ஆவரேஜ் பண்ணீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபான்னு வந்து நிற்கும் ஸோ ஐம்பது எங்கே இருக்குது முப்பத்தஞ்சு எங்கே இருக்குது ஸோ அதுதான் வந்து மார்க்கெட் ஆர்டரில் லாஸும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது இல்லிக்யூடிட்டியில் ப்ளேஸ் பண்ணுறப்ப இதுக்கப்புறம் ஸ்கொயர் ஆஃப்னா என்னென்னு பார்ப்போம் ஸ்கொயர் ஆஃப்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு இன்ட்ராடே பொசிஷன்ஸு அது ஷேராக இருக்கலாம் அல்லது ஆப்ஷன்ஸாக இருக்கலாம் எதுனாலும் இருக்குது இன்ட்ராடே ப்ளேஸ் பண்ணுறப்ப ஸ்கொயர் ஆஃப்னு ஒவ்வொரு ப்ரோக்கரேஜுக்குமே ஒரு டைமிங் இருக்கும் சில பேர் ரெண்டு ரெண்டரை மூணு ரெண்டே முக்கால் டூ ஃபிஃப்டி ஃபைவ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அவங்களோட அந்த டைம் ரீச் ஆனதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் அல்லது அந்த டைமிங்கில் க்ளோஸ் பண்ணிடணும் அப்படி க்ளோஸ் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா நம்ம சார்பாக அவங்க வந்து ஒரு டூ மினிட்ஸ் கழித்து க்ளோஸ் பண்ணுவாங்க அதுக்கு பேர் தான் ஸ்கொயர் ஆஃப்னு பேர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ்னு ஒரு ஐம்பது ரூபா எழுபது ரூபா நூறுரூவான்னு ஒவ்வொரு ப்ரோக்கரேஜும் ஒவ்வொரு மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ப்ளஸ்ஸு ஜிஎஸ்டியும் சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேவா இதுதான் வந்து ஸ்கொயர் ஆஃப்னு சொல்கிறது ஸோ ஸோ ஸ்கொயர் ஆஃபுக்கு ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கும் இன்ட்ராடேக்கு எக்ஸ்பெரி டேக்கு ஆக்சுவலாக ஸ்கொயர் ஆஃப் இன் கட் கிடையாது ஆக்சுவலாக ஸ்கொயர் ஆஃப் டைமிங்கே கிடையாது எக்ஸ்பெரி டேங்கிறப்ப பட்டு சில ப்ரோக்கரேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ்பெரி டேவாக இருந்தாலுமே இன்ட்ராடேனு எடுத்துட்டீங்க ஆர்டரை அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ் பண்ண தான் செய்கிறாங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ண தான் செய்கிறாங்க சில ப்ரோக்கரேஜஸ்ஸு அது ப்ரோக்கரேஜஸ் பொறுத்தது எக்ஸ்பெரி டேனாலுமே பண்ணுவோம் எக்ஸ்பெரி டேக்கு பண்ண மாட்டோம் அப்படின்னு ப்ரோக்கரேஜஸோட நான் து பட் இங்கே பாருங்கள் வர்தமான் குளோபல் ஷேர்காம் ப்ரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனி தான் வந்து அந்த முட்டாள்தனமான ஆர்டர் பிளேஸ் பண்ணது அந்த ஆர்டர் வந்து அந்த ஆர்டரால் ஒரு இரநூறு கோடி ரூபா ஆல்மோஸ்ட் லாஸ் ஆகிருக்குது இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செபிக்கு வந்து என்ன எழுதியிருக்காங்க செபிக்கும் என்எஸ்சிக்கும் எழுதியிருக்கிறாங்க வர்த்தமான் ஷேர்காம் குளோபல் ஷேர்காம் பிரைவேட் லிமிட்டட்ங்கிறது அவங்க வந்து ஃபாரின் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்கோட கிளையண்ட்ஸு நிறைய ஓப்பன் பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறப்ப தப்பாக வேறு பொசிஷன்ஸில் வந்து சேல் பண்ணிட்டாங்க ஸோ க்ளோஸ் பண்ண வேண்டியதுக்கு பதிலாக புதுசாக நிறைய பொசிஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அதை கண்டுபிடிச்சி உடனே வந்து க்ளோஸும் பண்ணிட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ண நினச்சாங்க அப்படின்னா இதை வந்து நிறைய யூடியூப் சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு க்ளோஸ் பண்ண நினச்சாங்க பட் பதினாலாயிரத்தி ஐநூற வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அவங்க நினைச்சது வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கிடையவே கிடையாது அவங்களோட அசம்சன் ஏன் பதினாறாயிரத்தி ஐநூறுக்கு போச்சு அப்படின்னா அன்னைக்கு வந்து அட்டை மணி வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு பட் அவங்க க்ளோஸ் பண்ண நினச்சது பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பி பொசிஷன்ஸ் அது பிஇ பொசிஷன்ஸ் தான் போட்டிருக்காங்களே தவிர அங்கே எங்கேயுமே அவங்க வந்து பதினாறாயிரத்தி ஐநூறுனு மென்ஷன் பண்ணலை ஸோ நம்ம என்ன அச்சீவ் பண்ண நினைக்கிறோம் அப்படின்னா பதினாலாயிரத்தி ஐநூறு தான் ஆனால் பிஇ பொசிஷன்ஸ் புட் ஆப்ஷன்ஸுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ரூபா ஐம்பது பைசா பதினஞ்சு பைசா பத்து பைசா இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கும் பட் வால்யூம் அதிகமாக இருக்கிறதுனால மொத்தத்தையும் பிடிச்சி விற்று வச்சுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் ஒரு பத்து பைசா பதினஞ்சு பைசா நமக்கு மிச்சம் பிடிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அதை சேல் பண்ண க்ளோஸ் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்களா இருக்கும் ஸோ பதினாலாயிரத்தி ஐநூறு புட் ஆப்ஷன்ஸை க்ளோஸ் பண்ண வேண்டியது பன்னெண்டு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் பொசிஷன்ஸ் ஓப்பனில் இருந்திருக்கு ஸோ ஒரு பொசிஷனுக்கு பத்து பீஸாக அப்படின்னாலுமே அங்கே வந்து உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட்டு ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரூபா மிச்சம் பிடிக்க முடிஞ்சிருக்கும் ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க க்ளோஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை இன்ட்ராடேங்கிறதுனால அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பண்ணி ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கலாம் அவங்க காசை மிச்சம் பிடிச்சு பா தெரியாமல் மிச்சம் பிடிக்கலான்னு ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்களா இல்லை கிளையண்ட்டோட இன்ட்ராடே பொசிஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்ணாங்களா அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சோம் ஏன்னா கிளையண்ட் வந்து ஒரே கிளையண்ட்டாக இருந்தார் அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பல கிளையண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ்ஸு ஸ்கொயர் ஆஃப் சார்ஜஸ்ஸு இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்ப அந்த பொசிஷனை வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அதனால எக்ஸ்பீரியா ஆகட்டும்னு விட்டுருந்துருப்பாங்க பட் அது ஒரு இன்ட்ராடே ட்ரேடாக இருந்துச்சு அப்படின்னா வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு பதினாலாயிரத்தி ஐநூறில் இன்ட்ராடே எடுக்கிறது ஸோ பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ருக்காங்க பட் அதுக்கு பதிலாக கால் ஆப்ஷன்ஸ் விற்றுருக்காங்க கால் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா பதினாறாயிரத்தி ஐநூறுலேருந்து பதினாறாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் இந்த மணியில் இருக்குது அது போக எப்போயுமே கால் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஹைலி கால் ஆப்ஷன்ஸ்ன்னு இல்லை இந்த மணியில் ரொம்ப டீப்பாக போனீங்க அப்படின்னா லிக்விடிட்டி இருக்காது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆப்ஷன்ஸில் நீங்கள் வந்து ட்ரேடு தான் முக்கியம் அந்த ட்ரேடிங்கை பொறுத்து உங்களோட இது இருக்கு இல்லையா ஆடிட்டிங் ரூல்ஸ் வந்து மாறும் ஸோ ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தீங்க ப்ராஃபிட் இல்லை டிரான்சாக்ஷன் மட்டுமே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆடிட்டிங்க்குள்ளே போக வேண்டியிருக்கும் ஸோ ஆடிட்டிங்னா சும்மா இல்லை ஸோ ஆடிட்டிங்னு நீங்கள் வெறுமனே டேக்ஸ் டாக்ஸ் பண்ணுறதுக்கு போனாலே ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கேட்குறாங்க ஆடிட்டிங்னு போனிங்கன்னா கூட ஒரு ஏழாயிரூவா அட்லீஸ்ட் ஒரு ஐயாயிரரூவா கேட்பாங்க ஸோ ஆடிட்டிங் ப்ளஸ் டேக்ஸ் ஃபெயிலிங்க்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரும் சில பேர் இங்கே ஒரு கோடி ரூபாய்க்கு ட்ரான்சாக்ஷன் பண்ணிடுவாங்க ஆனால் ஏழாயிரூவா ப்ராஃபிட் கூட பண்ண மாட்டாங்க அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி இந்த மணியில் போய் பண்ணுறப்ப ஆகும்னா ஒரு கோடி ரூபா ஈஸியாக போய் ரீச் ஆகிரும் பட் ப்ராஃபிட்னு பார்த்திங்கன்னா ரூபா கூட வந்திருக்காது ஸோ அதனால தான் நிறைய பேர் இந்த மணியில் பண்ண மாட்டாங்க அதனால் இந்த மணி டீப்பாக இருக்கிறப்ப அது வந்து புட் ஆப்ஷனாக இருக்கலாம் கால் ஆப்ஷனாக இருக்கலாம் ரொம்ப டீப்பாக இந்த மணியில் இருக்கிறப்ப அங்கே நிறைய செல்லர்ஸ் மாட்டாங்க ஏன்னால் அதில் வந்து டிரான்சாக்ஷன் வெர்சஸ் ப்ராஃபிட் வந்து ரொம்ப குறைய எதுக்கு போய் தேவையில்லாமல் ஆடிட்டிங் காசு கொடுக்கணுன்னு அந்த பக்கம் போக மாட்டாங்க ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மணி டீப்பாக இருக்கிறப்ப அதில் லிக்யூரிட்டி இருக்கவே இருக்காது ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நினச்சது வந்து அவுட் ஆஃப் த மணி தான் ஃபோர் தௌ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது வந்து புட் ஆப்ஷனில் அவுட் ஆஃப் த மணி தான் அங்கே அது மட்டும் இல்லாமல் பத்து பிசா பதினஞ்சு பிசான் நிறைய செல்லர்ஸ் அங்கே இருக்க தான் செய்வாங்க பட் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பையர்ஸோ செல்லர்ஸோ இருக்கவே மாட்டாங்க அவங்க என்ன நினச்சி அதில் க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெ ஓப்பன் பண்ணாங்கன்னு தெரில பட்டு பிக்கு பதிலாக சிஇன்னு டைப் பண்ணியிருந்துருக்கலாம் அதுதான் வந்து சிம்பிள் எரர் பதினாலாயிரத்தி ஐநூறுங்கிறது அவங்க கண்டிப்பாக செக் பண்ணியிருப்பாங்க அந்தளவுக்கு முட்டாள்தனமாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லை பட் சிஇ பி கன்ஃபியூஷன்ஸ் வந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ ரெண்டாயிரம் சம்திங்கில் அவங்க வந்து பண்ண வேண்டிய ட்ரேடை அவங்க வந்து மார்க்கெட் ஆர்டரில் அந்த பத்து லட்சத்தையும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அந்த பத்து லட்சத்தை நம்ம நம்ம சொல்லணும் இல்லையா அந்த இல்லிக்யூடிட்டி அந்த இல்லிக்யூடிட்டி தான் வந்து இங்கே பிரச்சனைக்கு காரணமாயிருச்சு ஸோ இதில் பாருங்கள் இது வந்து ரெ பதினாலு அப்படின்னா ரெண்டரை கீ போல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்கொயர் ஆஃபு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் இது வந்து ஹையஸ்ட்டு ப்ரைஸு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா லோவஸ்ட்டு ப்ரைஸு இது க்ளோஸிங் ப்ரைஸு இது தான் வந்து இது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரேட் வால்யூமே இது வந்து டோட்டல் ப்ரைஸ் ட்ரான்சாக்ஷனு இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் பெர் ட்ரேடு ஸோ அந்த லாட்டு ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த டைமிங்கில் ட்ரான்ஸாக்ஷனே நடக்காமல் இருந்திருக்கு இந்த டைமிங்ஸில் ஓகேவா இந்த டைமிங்கில் நான் ட்ரான்சாக்ஷன் நடக்கல ஒரு இளவும் நடக்கலை ஸோ அவங்க தான் வந்து இந்த பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறேங்கிற பேரில் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பதினாலு முப்பத்தஞ்சுக்கு ட்ரான்சாக்ஷன் இனிஷியேட் ஆகிருக்குது அந்த டைமில் ஒரு ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ஆர்டர் வந்து உழுந்திருக்கு முப்பத்தி நாலாயிரம் ஆர்டரு ஓப்பன் பொசிஷன் ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாலு வரைக்கும் போயிருக்குது பட் லோவை பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறில் வந்துருக்குது ஸோ இங்கேயும் லோவை பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒன்றில் வந்துருக்குது ஸோ இங்கே பாருங்கள் மறுபடியும் ஓப்பன் பொசிஷன் இங்கே க்ளோஸாக இல்லையா இங்கே ஓப்பன் பொசிஷன் ரெண்டு சேமாக இருக்கு இல்லையா ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுறப்ப சீலிங் லிமிட் இருக்குது ஆக்சுவலாக நீங்கள் வந்து ரூபாய்க்கு ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹையஸ்ட்டாக கோட் பண்ண முடிஞ்சது ஆயிரத்தி ஐநூறு தான் லோவஸ்ட்டாக கோட் பண்ண முடிஞ்சதே வந்து ஐநூறுவா தான் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீலிங் லிமிட் இருக்குது அதுக்கு மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ நான் ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன் பட் இருபது ரூபா வர்றப்போ விற்கின்னு சொல்லுன்னா முடியாது அப்படி ஒரு ஸ்டாப்லாஸே என்னால் போட முடியாது ரூபான்னு போய்கிட்டு இருக்கா கரண்ட் ப்ரைஸு அப்போ வந்து என்னால் மேக்ஸிமம் ஆறுரூவா தான் போட முடியும் ஸோ என்னோட ட்ரிகர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் எய்ட்டு அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஆறுரூவான் ப்ளேஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து ஸ்டாப்லாஸ் பட் அந்த மாதிரி ஸ்டாப்லாஸ் போடுறதுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன் பட் இருபது ரூபான் ட்ரெ போடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாலும் போடக்கூடாது என்னைய ஸோ அதனால் நான் லாஸ் போட மாட்டேன் அந்த ஆப்ஷன்ஸுக்கு மேனுவலாக தான் மானிட்டர் பண்ணும் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அல்லது ஒன் ஹவருக்கு ஒரு தடவை ஸோ இதுதான் வந்து சீலிங் லிமிட்னு சொல்லுவாங்க மேலே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அதுக்கு கீழையும் விற்கக்கூடாது மேலேயும் வைக்க கூடாது ஸோ அவங்க வந்து மார்க்கெட்டாக ப்ளேஸ் பண்ணுற அந்த டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஸோ ஆயிரரூவாய்க்கு கீழே ஆர்டர் போகாது ஸோ நல்லா பாருங்கள் அந்த டைமிங்கில் ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் தான் போயிருக்குது ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி முந்நூறுலேருந்து ஹாஃப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிர ரூபான்னு வரைக்கும் வந்திருக்குது ஸோ அந்த ட்ரேடை பார்த்திங்கன்னா வால்யூம்ஸை பொறுத்து ட்ரேடிங்கோட ப்ரைஸும் வந்து குறஞ்சிக்கிட்டே போகும் அதை பொறுத்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிவியேஷன்ஸும் செட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க ஸோ இங்கே கடைசி ஆர்டரை பாருங்கள் இது வந்து ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆர்டர் நடந்திருக்கு இங்கே ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லோவஸ்ட்டு ஒன்றுன்னு வந்துருச்சு க்ளோசிங் ப்ரைஸு டூன்னு வந்துருச்சு ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட கொடுமையாக பதினஞ்சு பீஸாவுக்கு போயிருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பீஸான்னு போயிருக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பீஸான்னு போயிருக்குது ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரேட் வால்யூம்ஸு ஃபுல்லாக பா சேல் பண்ணி வச்சுருக்குறாங்க மொத்தமாக கூட்டினிங்கன்னா ஒரு பத்து லட்ச ரூபா போல் வருது ஸோ ஃபுல்லாகவே அவங்களோட ட்ரேட் வால்யூம்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து லட்ச ரூபா போல் வந்துருச்சு ஸோ இதுக்கப்புறமா என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா தப்பான பொசிஷனை ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஸோ கடைக்கடானு பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அங்கே பாருங்கள் ப்ரைஸ் சூட்டப் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி எண்பத்தி ஏழு தான் அதோட ஒரிஜினல் பொசிஷன்ஸு ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அஞ்சு நூற்றி ஏழு இந்த மாதிரி செல் ப செல்லாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரொம்ப கொடுமையான நேரம் அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு சிம்பிள் பிஇ சிஇ மிஸ்டேக்கால் அவங்களுக்கு வந்து ஒரு இரநூறு கோடி ரூபா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் தான் அஞ்சு நிமிஷம் முப்பத்தஞ்சில் ஸ்டார்ட் பண்ணி நாற்பதுக்குள்ளே முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இரநூறு கோடி ரூபா தீபாவளாகிடுச்சி அவ்வளோ தான் அந்த கம்பெனி என்னாச்சோ ஏதாச்சோ இப்போ வந்து இந்த ட்ரேடை கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்டேஷன் லெட்ரு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அடுத்த எக்ஸ்பைரி இது வரைக்கும் என்எஸ்சி இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் எடுத்த மாதிரி யாருமே ட்விட்டரில் போடலை எதுவுமே ரெஸ்பான்ஸ் வந்த மாதிரின்னு தெரில என்எஸ்சி செய்யலேருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை இந்த ட்ரேடை கேன்சல் பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல ஒரு சில ப்ரோக்கரேஜஸ் இந்த ஃப இதால் எங்களுக்கு வந்து நாற்பத்தஞ்சு கோடி ரூபா லாபம் ஐம்பது கோடி ரூபா லாபம்னு சொல்லி போஸ்ட் பண்ணுறாங்க பட் அவங்க எந்த ஸ்க்ரீன்ஷாட்டுமே போடலை வெறும் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வந்து இது மோ டோட்டல் ட்ரான்சாக்ஷன் தான் யார் பண்ணாங்கன்னு தெரியாமல் இருந்தது வர்த்தமான் குளோபல் இந்த லெட்ரு கொடுத்தது மூலயமா அவங்க தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்குது ஸோ இதில் நமக்கு வந்து முக்கியமான பாடம் என்னென்னா இல்லிக்யூட் ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுறது ரிஸ்க்கு அப்படியே ட்ரேட் பண்ணாலும் லிமிட் ஆர்டர் போட்டு தான் ட்ரேட் பண்ணணும் மார்க்கெட் ஆர்டர் போட்டு ட்ரேட் பண்ணக்கூடாது மூணாவது நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆர்டர் பஞ்ச் பண்ணுறப்ப ஸோ நம்பர்ஸு பி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும் இதை விட முக்கியமானது நிறைய பேர் இப்போ வந்து அல்காரிதமே ட்ரேடிங் சொல்லி ஆல்கோ ட்ரேடிங் ஆல்கோ ட்ரேடிங்னு இருக்காங்க அந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் வந்து ஒரு சின்ன அல்காரிதமிக் மிஸ்டேக் பண்ணாலும் கூட ஏன்னா அங்கே வந்து வந்து உங்களுக்கு வந்து ஜிஇஒ டெர்மினல்ஸோ எதுவுமே இருக்க போகிறது இல்லை நிறைய ப்ரோக்ராமிங் தான் இருக்கும் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தாலுமே கூட மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோக்ராமிங்கில் ஸோ அங்கே வந்து ப்ரோக்ராமிங்கில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் விட்டு ஒரு ஆயிரம் லாட் அடிச்சிங்கன்னு வச்சிங்களேன் அந்த ஆயிரத்தோட எஃபெக்ட்டு உங்களுக்கு ஒரு நீங்கள் சின்ன லெவலில் ட்ரீட் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் வரைக்கும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து பத்து லட்சம் போல் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கிறதுனால ஒரு இரநூறு கோடி வந்தது இதே நீங்கள் ஒரு ஆயிரம் போல் ட்ரேட் பண்ணீங்கப்போ அவங்களுக்கு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் போல் லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த இதே மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அல்காரிதமிக் ட்ரேடிங்கில் ஸோ நீங்கள் வந்து அல்காரிதமிக் ட்ரேடிங் போகிறவங்க பண்ணுறவங்க அந்த அல்காரிதமைக்கே முதல்ல ட்ரையல் பேசிஸில் பண்ணி நம்ம அல்காரிதம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா ட்ரையலில் பேப்பர் ட்ரேடிங்கில் ஒழுங்காக ஒர்க் ஆகுதா அல்காரிதம் அந்த அல்காரிதம் ஒழுங்காக ஒர்க் ஆனது எல்லா சினரையும் ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து அதை வந்து லைவ் ட்ரேடிங் கொண்டு வரணும் அந்த அல்காரிதத்தை நீங்களாக ஒரு அல்காரிதத்தை எடிட் பண்ணிவிட்டு நீங்களே கொண்டு வந்து லைவில் போட்டுவிட்டு நான் நினைச்ச மாதிரி ஒர்க் ஆகலைன்னு சொல்லிவிட்டு கடைசியில் ச கம்பெனி கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது அவன் வந்து சிம்பிளாக கையை காட்டிடுவான் நான் எதுவுமே பண்ணலை நீ தான் ப்ரோக்ராம் பண்ண நீ தான் பண்ணிட்டேன் நீ தான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன் இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு அவன் போயிடுவான் கைக்காட்டிட்டு ஸோ நீங்கள் அல்காரிதம் ட்ரேடிங் பண்ணுறப்பையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ ரொம்ப முக்கியமானது மார்க்கெட் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுறப்ப பல்காக பிளேஸ் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம்னு பிளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்தாயிரம் பத்தாயிரமாக பிளேஸ் பண்ணி நாலு ஆர்டராக ஸ்பிளிட் பண்ணி போட்டிங்கனாலது ஸ்லிப்பேஜ் கொஞ்சம் குறையும் ப்ரோக்கரேஜ் வந்து வெறும் இருபது ரூபா தான் ஒரு ஆர்டருக்கு இருக்குது ஸோ ப்ரோக்கரேஜ் முக்கியம் கிடையாது ஸ்லிப்பேஜ் தான் ரொம்ப முக்கியம் ஸ்லிப்பேஜ் ஆகாமல் பார்த்துக்கணும் ஸோ அதனால் லாட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அதையும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறது தான் புத்திசாலித்தனம் ஒரே ஒரே இதில் ஷாட்டில் போட்டிங்க அப்படின்னா இவங்களுக்கு நடந்த மாதிரி ஸ்லிப்பேஜஸ்லேயே நிறைய அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொசிஷனே வந்து ராங் பொசிஷன் அதனால் இரநூறு கோடி ரூபா லாஸ் ஆகிருக்குது ஸோ நீங்கள் தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லிக்யூடிட்டியில் ப்ளேஸ் பண்ணக்கூடாது எதுவும் மார்க்கெட் ஆர்டரை வந்து பல்காக ப்ளேஸ் பண்ணக்கூடாது அது போக நீங்கள் வந்து எரர் இல்லாமல் பார்த்துக்கணும் ஸ்கொயர் ஆஃப்லாம் இப்போ வந்து இதே பொசிஷனை ஸ்லி சிக்கு இப்போ பிஇவே பிவே ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்கான்னு வச்சுக்கங்களேன் கிளையண்ட்டுக்கு வந்து ஸ்லிப்பேஜஸ் மூலியமாக ஒரு ஒரு கோடி ரூபா லாஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க இல்லை ஸோ கிளையட்டுக்கு வந்து ஒரு கோடி ரூபா லாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து புரோக்கரேஜ் வந்து என்ன எதுவும் பண்ண போகிறது கிடையாது பட்டு இதே இது இந்த டிரான்சாக்ஷனால் கிளைண்ட் எதுவுமே அஃபெக்ட் ஆகலை ஏன் அப்படின்னா கிளையண்ட்டோட பிரச்சனை இவங்க க்ளோஸ் பண்ணலை நல்ல வேலையாக இவங்க க்ளோஸ் பண்ணுற அந்த ஸ்கொயர் ஆஃப்னால் கிளையண்ட்டுக்கு எவ்வளோ எரர் எவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரியுங்களா ஆக்சுவலாக இதே மாதிரி இப்போ ஒரு பத்து லட்சம் ஆர்டரை சிஇயில இல்லாமல் பிஇல க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே கிளையண்ட்டுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கும் இது வந்து சிபிஇ இந்த ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மட்டும் கிடையாது இல்லையா இப்போ சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் நடக்கும் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் வந்து ரொம்ப டிவியேட் ஆகி கீழே போகும் இல்லையா நீங்கள் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டரைக்கு சர்றன்ஸாக இருக்கும் ஒரு மணிக்கு சர்ரன்ஸ் இருக்கும் ரெண்டு மணிக்கு சர்றன்ஸ் இருக்கும் லைட்டாக கொஞ்சம் ப்ரைஸஸ்ஸு ரெண்டரைக்கு மறுபடியும் சர்றேன்னு சார் இருக்கும் ரெண்டு ஐம்பத்தஞ்சிக்கு சர்றேன்னு சார் இருக்கும் மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சார் இருக்கும் மூணு கால் மூணு அந்த மாதிரி பிரைஸஸ் சறுக்குறதுக்கு காரணம் இந்த மாதிரி ஆளுங்க மார்க்கெட் ஆடுற ஃபுல்லாக பத்து லட்சத்துக்கு ப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுனால கிளையண்ட்டுக்கு எவ்வளோ லாஸாக இருக்கும் இது வரைக்கும் அந்த கிளையண்ட்டோட லாஸை பற்றிலாம் இவங்களுக்கு கவலையே கிடையாது இவங்க ஒரு எரர் பண்ணிட்டாங்க இதுவே அந்த கிளையண்ட்டோட எரராக இருந்ததுன்னா அவங்க கண்டுக்காமல் தான் இருந்திருப்பாங்க ஆக்சுவலாக கிளைண்ட்டு தான் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி செபி புரோக்கரேஜுன்னு ரன்னாக இருக்கணும் இது வந்து கிளையண்ட்டுக்கும் இந்த பொசிஷனுக்கும் சம்மந்தமே இல்லை அவன் கையை நீட்டிடுவான் என்னோட பொசிஷன் பிஇ நீ என்னத்தை சிஇ பிடிச்சி வித்து வச்சு அதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை புரியுதா ஸோ இதே பிஇக்கு பண்ணி கிளைண்ட்டுக்கு லாகி இருந்தேன்னா யாருமே கவலைப்பட போகிறதில்லை கிளையண்ட்டு மட்டுமே மூலையில் உட்காந்து அழுதுகிறதுக்கு வேண்டிதான் பட் இது வந்து கிளைண்ட்டோட பொசிஷனே கிடையாது சிங்கிறது அவங்களோட டைப்பிங் மிஸ்டேக்கு ஸோ அவனுக்கு லாஸ் ஆன உடனே அவன் வந்து என்எஸ்சிக்கு மெயில் போடுறது என்ன என்எஸ்சிக்கு லெட்ரு கொடுக்குறது என்னன்னு போய்கிட்ருக்காங்க ஸோ இது வரைக்கும் அந்த ட்ரான்சாக்ஷன் எதுவுமே ரிவர்ஸ் ஆனதாக தெரியலை ஸோ பட் உங்களோட டேக் ஹோம் மெசேஜ் நீங்கள் அல்காரிதமிக் ட்ரேடிங் பண்ணாலும் சரி மேனுவல் ட்ரேடிங் பண்ணாலும் சரி முதல்ல நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அவசரத்தில் எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் ரொம்ப செக் பண்ணுறது பெஸ்ட்டு அது புது ஆர்டராக இருந்தாலும் சரி க்ளோசிங் ஆர்டராக இருந்தாலும் சரி க்ளோசிங் ஆர்டராக இருந்தீங்கன்னா எக்ஸிட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி எக்ஸிட் ஆகிறதான் பெஸ்ட்டு அந்த எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்டாப்லாஸ் ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு தான் அந்த எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ணணும் ஸ்டாப்லாஸ் ஆர்டர் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த ஸ்டாப்லாஸும் ஹிட் ஆயிடுச்சு நீங்கள் எக்ஸிட்டையும் க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து புது பொசிஷனை ஓப்பன் பண்ணுறதா கணக்கில் வரும் ஸோ அதனால் ஏற்கனவே இருந்த ஸ்டாப்லாஸ் ஆர்டர் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த எக்ஸிட் பொசிஷன் ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எல்லா பொசிஷன்ஸும் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும் அதுவே ஸோ அதுதான் வந்து மேனுவல் ஸ்கொயர் ஆஃபுக்கு பெஸ்ட் மெத்தடு நீங்கள் ஒரு புது ட்ரான்சாக்ஷன் என்ட்ராகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரான்சாக்ஷனை ரொம்ப கேர்ஃபுல்லாக டைப் பண்ணி செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நீங்கள் என்ட்ரு பண்ணணும் ஓகேவா இதுதான் வந்து டேக் ஹோம் மெசேஜ் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இரநூறு கோடி ரூபாய் இந்த கம்பெனி இழந்திருக்குது இருந்து இன்னும் என்ன ரிப்ளையும் வரலை ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்ம வந்து ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுறோம் ரொம்ப நன்றி தேங்க் யூ